கிரேட் இந்தியன் சேல் சூப்பர் ஆரம்பிச்சிருக்கு, எல்லாமே செம ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங்கில் சாக்லேட் பாயாக இருந்து எல்லாருக்குமே பிடிச்சவராக இருந்தவர் தான் மகத். அதுக்கப்புறமா என்ன ஆணுச்சு அப்படின்னு தெரியல, திடீர்னு அவர் ஆளே மாறி போயிட்டார். இந்த மகத் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், இதில் சில சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் எடுத்தவனே மகத்துக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற கேள்வி தான். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, பிக் பாஸ் சீசன் 2 வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய உயிர் நண்பன் சிம்பு தான். அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது, அவன் தான் என்னை கை காட்டி விட்டான். அதனால தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து ரொம்ப நாள் இருந்துட்டேன், போதும் நினைக்கிறேன்டா சாமி அப்படின்னு ரொம்பவே க்யூட்டாக பேச ஆரம்பித்தார். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மச்சான் சிம்பு தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா, அது சிம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆரை புகழ்ந்து தள்ளிட்டாரு மகத். சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, எதுக்காக? இது உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸா, இல்லை உள்ள இருக்கவங்களை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவா அப்படின்னு கேட்டதுக்கு மகத் சிரிச்சுக்கிட்டே என்ன பதில் சொன்னார்னா, தேவையில்லாத வில்லங்கத்தெலாம் என்னை மாட்டி விட்டாதீங்க, ஏற்கனவே பட்டதுக்கெலாம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட செம்ம அடி வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மகத் என்ன சொன்னார்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான், நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் யாஷிகா ஆனந்தை லவ் பண்ணிங்களா இல்லையா, அதையாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு மகத் என்ன பதில் சொன்னார்னா, யாஷிகா ஆனந்த் என்னை லவ் பண்ணது உண்மை, நானும் அவங்கள லவ் பண்ணது உண்மை தான். காரணம் என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் கம்மியான ஆள் தான் இருக்கோம், வெளி உலக தொடர்பே கிடையாது. ஸோ உள்ளே இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்தில் என்னை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க மேலே எனக்கு ஒரு ஆசை வந்தது, அதனால் நான் அவங்கள விருப்பப்பட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக மகத் வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மகத் இன்னொரு விஷயம் சொன்னார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னமும் யாஷிகா ஆனந்தை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதுவும் ஒரு ஃப்ரெண்டாக தான் லவ் பண்ணுறேன், மற்றபடி எதுவும் கிடையாது, என்கிட்ட அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்லை அப்படின்னு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சூப்பராக ஆன்சர் பண்ணார். அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்தவனே சிலம்பரசன் சார்கிட்ட இருந்து உங்களுக்கு செம்ம அடி விழுந்துச்சாமே, அது உண்மையா, அதை பற்றின வீடியோஸ்லாம் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு மகத் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், வெளியில் வந்தவனே சிம்பு என்னை பிடிச்சி அடி அடின்னு அடித்தான், காரணம் இல்லாமல் என்னை அடிக்க மாட்டான், எந்த விஷயம் செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு உங்களை அடித்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோமே அப்படின்னு கேட்டதுக்கு மகத் என்ன பதில் சொன்னார்னா, அது வந்து பர்சனல், நாங்கள் அப்புறமேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகிட்டார். தொடர்ந்து அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகினீங்க, ஃபஸ்ட்டு பாலாஜன்னம் கூட பெரிய சண்டை போட்டிங்க அந்த திருடம் போலீஸ் டாஸ்கில், எதனால் அந்த சண்டை போட்டிங்க கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மகத் என்ன பதில் சொன்னார்னா, அந்த டாஸ்க் ரொம்பவே கஷ்டமான டாஸ்க் தான், அதில் வந்து எங்களுக்கு சாப்பாடு வேறு கிடைக்கல, சாப்பாடு வேணும்னா காசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பசி எடுத்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அந்த கண்டிஷனில் நான் ரொம்ப பசியில் இருந்தேன், அதனால தான் யாராச்சும் கத்துன உடனே நான் உடனே ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு, அது பாலாஜன்னா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாரு, வேறு யாராச்சும் இருந்திருந்தால் சண்டை கிண்டலாக ஆகிருந்துருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் போய் நான் பாலாஜனங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கூட கேட்டேன், அதுக்கப்புறம் நானும் பாலாஜனனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இருந்தாலும் இன்னொரு இடத்துல என்னை முட்டாளன்னு சொல்லிட்டார் பாலாஜன்னு, அதனால் எனக்கும் அவருக்கும் நடுவில் மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி மகத், நீங்கள் பாலாஜனம் கூட மட்டும் சண்டை போடல, டேனி கூடயும் அதிகமாக சண்டை போட்டிங்க, அதனால் ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியில் போனீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு பிக் பாஸ் வரலாறுலேயே முத முதலாக ரெட் கார்டு வாங்கிட்டு போனதும் நான் தான், அந்த பெருமை எனக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் மகத். அது மட்டும் இல்லாமல் டேனி பண்ணுறதே சரியில்லை, உள்ளே வந்துட்டு அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணுறது எல்லாமே அவன் நியாயப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான், நாங்கள் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்ற மாதிரி காத்திக்கிட்டு இருக்கான், அதனால தான் எனக்கு அவன் மேலே கோவம் வந்துச்சு, அதனால தான் அவனை நான் அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் மகத். சரிங்க, இதெல்லாம் ஓகே, நீங்கள் மும்தாஜ் மேலே ஏன் அவ்வளோ கோவப்பட்டீங்க, அதற்கான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே மகத் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்தாஜ் மேடம் மேலே வேணும்னே நான் கோவப்படல, அப்படியே பட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனல்ஸ் அன்னைக்கு மும்தாஜ் மேடம் கிட்டே சாரியும் கேட்டுட்டேன், ஆனால் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அப்படி, தேவ மாதாவாக இருக்க மும்தாஜை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டார்ச்சர் பண்ணணும், அதுதான் என்னுடைய டாஸ்க்கு, ஆனால் அந்த டைமில் எனக்கு மும்தாஜ் மேலே ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு, காரணம் என்னென்னா அவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனாலேயே எனக்கு அவங்க மேலே கோபம் வந்துச்சு, அதனால தான் என்னுடைய ஃபுல் கோபத்தையும் அவங்க மேலே காட்டிக்கிட்டு இருந்தேன், பொம்பளை அப்படின்னு நான் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் அப்படின்னு மகத் வந்துட்டு
ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு தோணுனது என்ன விஷயம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேனி கிடச்சான். டேனி கூட சேர்ந்து நாங்கள் ரொம்பவே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். உள்ளே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஷிகா, ஐஸ்வர்யா, டேனி. நாங்கள் நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு சூப்பராக பாட்டு பாடி சுற்றிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஷாரிக் என்னுடைய இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா என்னோடய வயசும் அவனோட வயசும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டோம். நானும் ஷாரிக்கும் தான் எந்த விஷயம் செஞ்சாலும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா யாஷிகா ஆனந்தை யாராலையும் வின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக அவங்க டாஸ்க் பண்ணுவாங்க. ஐஸ்வர்யா தத்தாவை வந்துட்டு நிறைய பேர் டாமினேட் பண்ணாங்க, அதுக்கும் பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மகத். அதுக்கப்புறம் மகத்துக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து நிறையா டாஸ்க் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு டாஸ்க்குமே வன்முறையாக தான் இருந்திருக்கு, அதற்கான காரணம் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே மகத் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நான் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா டாஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா அதில் வின் பண்ணாமல் விட்டால் நல்லா இருக்காது. ஒரு ஆம்பளையாக இருந்து கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை வின் பண்ணணும் அப்படின்ற கோவம் என்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் எல்லாரையும் தள்ளி விட்டு எப்படியோ நான் அந்த டாஸ்க்கை வின் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த பொம்மை செய்கிற டாஸ்கில் எதுக்கு ரித்விகாவை தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மகத் என்ன பதில் சொன்னார்னா, ஓடி வந்த வேகத்தில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரிலங்க, வந்து அவங்க மேலே கைதான் வச்சேன். நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனாலையா இல்லை அவங்க வீக்காக இருக்கிறதுனாலையான்னு தெரில, அவங்க கீழே விழுந்துட்டாங்க, தப்பு தான், நான் ரித்விகாகிட்டையும் சாரி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பிக் பாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கா, ஏதாச்சும் படம் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மகத் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறையா வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நான் இன்னும் எதுலேயுமே கமிட் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என் ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி பிக் பாஸுடைய எல்லா எபிசோடையும் நான் பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாஷிகானந்த் கூட நீங்கள் நைட்டில் ஏதோ பண்ணிங்களாமே அப்படின்னு சொன்ன கேள்விக்கு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாலாஜனனை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான், யாஷிகா அப்புறமேட்டு ஐஸ்வர்யா தத்தா மூணு பேரும் ஒரே போர்வியில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணோம், அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து முடியும்னு தெரிஞ்சிருந்தா நான் அதை அன்னைக்கே பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு பதில் சொன்னார். பிக்பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆனீங்களே, எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மகத் என்ன பதில் சொன்னார்னா, என்னுடைய மச்சானுடைய படம் செக்கச்சி வந்தவானம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு நான், சிலம்பரசன், ஐஸ்வர்யா தத்தா, ரித்விகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் ஜாலியாக படத்தை பார்த்துட்டு வந்தோம். எல்லாரையுமே கூப்பிட்டோம், எல்லாராலையும் வர முடியல, எல்லோரும் இன்டர்வியூன்னு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சரி, நாங்களாம் ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் போனோம் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க. சரி, ரித்விகா வின் பண்ணிட்டாங்க, அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, ரித்விகா வின் ஆவாங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஏன்னா உள்ளே இருக்கும்போதே ரித்விகா எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணுன்னு அந்த ஒரு கான்செப்டை வச்சு அவள் வின் பண்ணிட்டாலும்னு தோணுது. டாஸ்க் அவள் அவ்வளோவா விளையாடலை, இருந்தாலும் ஹானஸ்ட்டாக இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சு வச்சுருந்துருக்கா. அதனால தான் அவளுக்கு அந்த பிக் பாஸ் வின்னர் அப்படின்ற பட்டம் கிடச்சிருக்கு. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ரித்விகாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. கன்ஃபார்மாக நான் அவங்களுக்கு வந்து கன்கிராஜுலேஷன் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அதே இடத்துல ரித்விகாவை பாராட்டிக்கிட்டு இருந்தார். ஐஸ்வர்யா தத்தா வின்னாவான்னு நீங்கள் ஏன் நினைக்கல அப்படின்னு கேட்டதுக்கு மகத் என்ன பதில் சொன்னார்னா, இல்லை ஐஸ்வர்யா தத்தா நான் போன உடனே அவங்களும் வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன், அப்படி இல்லைனா யாஷிகா வெளியிலானவனே அவங்களும் வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரெண்டுமே நடக்கலை. செகண்ட் பிளேஸை பிடிச்சது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் வெளியில் நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு, அதெல்லாம் மீறி அவங்க ரெண்டாவது பிளேஸ் வந்தது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி ஐஸ்வர்யா தத்தா அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா தத்தாவுடைய அந்த சர்வாதிகாரி அப்படின்ற டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க்கை அவங்க செம்மையாக பண்ணாங்க, அவங்கள விட வேறு யாருமே அது மாதிரி பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சூப்பராக பாராட்டிட்டாரு. சரி, பாலாஜி மேலே குப்பை கொட்டினாங்களே அப்போ ஏன் நீங்கள் தடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு மகத் என்ன சொன்னார்னா, இல்லைங்க அந்த டைமில் பாலாஜி அண்ணன் மேலே நானே கோவத்தில் இருந்தேன், சரி அவங்க செஞ்சிட்டாங்களே அப்படின்னு நான் விட்டுட்டேன், ஆனால் நான் ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது பாலாஜி அண்ணன் செம்ம கோவத்தில் இருந்தார், அதனால் அவருக்கு நான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பதிலும் சொல்லியிருந்தார். சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் இது, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, நீங்கள் அடிக்கடி தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் இந்த ரெண்டு வேலை தான் எனக்கு பிடிச்ச வேலை. நான் தூங்கும்போது பிக்பாஸ் வீட்டிலேருந்து அந்த நாய் கத்தி கத்தி எழுப்பி விட்டுரும், சரி சும்மா காலாட்டிக்கிட்டே தூங்கலாம் அப்படின்னு காலாட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனால் தூங்கினதுக்கப்புறம் காலாட்டுறதை நிறுத்திடுவேன், அதையும் கண்டுபிடிச்சி அந்த நாய் கற்று கற்றுன்னு கத்தும், நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, உங்களுக்கு பிக்பாஸ் சீசன் 3 வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, போகவே மாட்டேங்க, பிக்பாஸ் சீசன் 2 கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வெளியில் வந்துட்டேன், இதுக்கப்புறம் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, வெளியில் வந்து எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியது தான், இப்போ பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய இந்த மகத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மகத்து பண்ண விஷயத்திலே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. தொடர்ந்து யாஷிகா ஆனந்த் கொடுத்த இன்டர்வியூ பற்றின அடுத்த வீடியோவும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். Thank you.